ஹாய் ஹாய் ஹாய், நான் நாகானந்த். உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்காக மற்றும் ஒரு விலாக். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து திருமயம் கோட்டை. தமிழ்நாட்டில் வெகு சில கோட்டைகள் தான் முழுமையான நிலைமையில் இருக்குது. அதில் ஒரு கோட்டை தான் வந்து திருமயம் கோட்டை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விதமான ஒரு வரலாறு இந்த கோட்டைக்கு இருக்குது. கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷால் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி அவங்க துரத்துன நேரம் அவர் வந்து பதுங்கி இருந்ததாக சொல்லப்பட்ட இடம்தான் வந்து இந்த திருமயம் கோட்டை. மற்ற விவரங்கள் எல்லாமே வாங்க போயிட்டே பேசலாம். திருமயம் கோட்டையோட வரலாற்று பின்னணியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி திருமயத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு என்னென்ன ட்ராவல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சென்னையிலேருந்து நம்ம திருமயம் ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் 400 கிலோமீட்டர் ஆகுது. இதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸும் இருக்குது. திருச்சி போய் உங்களுக்கு திருமயம் போக முடியும், இல்லை தஞ்சாவூர் போயும் உங்களால் திருமயம் போக முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சென்னையிலேருந்து மானாமதுரை போகிற ட்ரெயின் வந்து திருமயம் வழியாக தான் போகுது. இது இல்லாமல் இப்போ சவுத்துலேருந்து வரவங்க, இப்போ மதுரை வழியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கே மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் ஆகுது. ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ பஸ்ஸில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். 2 hours தான் ட்ராவல் டைம் ஆகும். திருமயம் ஒரு சின்ன ஒரு நகராட்சி அப்படின்றனால உங்களுக்கு டீசெண்டாக சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இல்லை பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஊரான காரைக்குடி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர் இந்த மாதிரி நகரத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம். திருமயம்ல மொத்தம் 3 இடங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. 1 கோட்டை, அதை சம்பந்தப்பட்ட 2 குடைவரை கோயில்கள். திருமயம் கோட்டையை சுற்றி தான் திருமயம் ஊரே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம திருமயம் ரீச் ஆன உடனே நம்மளால் கோட்டையை பார்க்க முடியும். தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த கோட்டை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் 50 ரூபா பெர் பர்சன் வாங்குறாங்க. உள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. திருமயம் கோட்டையோட வரலாறை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ராம்நாட் மன்னர் தான் முதல் கோட்டையை கட்டினார். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மன்னர் வந்து இதை ஆக்கிரமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இதை ஆக்கிரமிச்சு தொடர்ந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் வச்சிருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இந்த திருமயம் கோட்டை இருந்ததுனால நம்ம பெரிய பெரிய பீரங்கிகள் இந்த கோட்டைக்குள்ள பார்க்க முடியும். அதோட அந்த குண்டுகள் சேமிச்சு வைக்கிற ஒரு பெரிய கிடங்கும் இருக்கு, அதை இப்போ பூட்டி வச்சிருக்காங்க. திருமயம் கோட்டைக்குள்ளே போன உடனே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம தமிழ் மன்னர்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அதோட உச்சியில் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற ஊர்களோட வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமயம் கோட்டையோட சேர்ந்த 2 குடைவரை கோயிலோட மேல்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது கோட்டைக்குள்ளேயே ஒரு அதிசயம் இருக்குன்னு தாங்க சொல்லணும். 20 அடி உயரத்தில் பாறைக்குள்ளே குடைஞ்சு அதுக்குள்ளே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழேருந்து ஏறி போடுற மாதிரி பாதை இல்லை. நம்மளோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்காக ஏணி போட்டிருக்காங்க. அப்படி போய் தான் நம்ம அதனால் பார்க்க முடியுது. திருமயம் கோட்டையை பார்த்துட்டு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் 2 குடைவரை கோயில். இது வந்து கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள் முன்னாடி வந்து கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து திருமால் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி குடைவரையில் இருக்கும். இன்னொன்று வந்து சிவலிங்கம் வந்து குடைவரையிலேயே செதுக்கியிருப்பாங்க.
இந்த ரெண்டு குடைவரை கோயில் வெளிப்புறத்தில் இருக்கிற கோபுரங்களும் அதோட மண்டபங்களும் பின்வர நாட்களில் இருக்கிற மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை சேர்ந்த கோயிலில் இருக்கிற இந்த குளம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு குளம் வந்து பார்த்துருக்க முடியாது. மொத்தம் 8 வழிப்பாதைகள் வந்து நம்ம இந்த குளத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து 4 வழிப்பாதைகள் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, திருமயத்தோட அழகை என்னோட சேர்ந்து பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா? நீங்களும் போய் பார்த்து ரசிங்க. மற்றும் ஒரு வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.